தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பெங்களூருவில் இருந்து வந்தவர் பிரபுவுடன் சேர்ந்து கட்டட வேலை பார்த்தும் வந்துள்ளார் வேலை முடிந்ததும் இருவரும் ஒன்றாக மது குடிக்கும் மது குடிப்பதும் வழக்கம் இந்த சூழ்நிலையில்தான் கடந்த பத்தாம் தேதியன்று வேலைக்கு சென்ற ரவிக்குமார் வீடு திரும்பவில்லை இது குறித்து அவரது பெற்றோர்கள் போடி தாலுகா காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தனர் அதன் பேரில் ரவிக்குமாரை தேடி வந்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த புதரில் ரவியை சடலமாகவும் கண்டெடுத்தனர் அப்போது ரவிக்குமாரின் முகம் முழுவதும் சிதைந்த நிலையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கொலையாளியை குறித்து விசாரித்தும் வந்தனர் அப்போது போலீசாருக்கு ரவிக்குமாரின் நண்பரான பிரபு மீது சந்தேகமும் ஏற்பட்டது ஆனால் ரவிக்குமாரை கொலை செய்தவர்களை பிடிக்க போலீசாருக்கு உதவுவது போல நாடகமாடிய பிரபு மோப்ப நாயை வரவையுங்கள் கடைசியாக ரவிக்குமார் பேசிய செல்போன் எண்களை ஆய்வு செய்வீங்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறார் அதனால் போலீசாருக்கு சந்தேகம் வலுவாக கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் தகவல்களும் வெளியாகின கட்டட வேலைக்கு சென்று வந்த பிரபுவுக்கு அங்கு வேலை பார்த்த சித்தால் பெண்ணுடன் உள்ளது அந்த பழக்கம் நெருக்கமாகி இருவரும் பல நேரங்களில் உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் இந்த விஷயம் பிரபுவின் நண்பரான ரவிக்குமாருக்கும் தெரிய வரவே அவருக்கும் அந்த பெண் மீது ஆசையும் ஏற்பட்டுள்ளது அதனால் நீ என்னிடமும் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று கூறி ஆசைக்கு இணங்க வைத்துள்ளார் ரவிக்குமார் நண்பனின் காதலியுடனும் அவரும் உல்லாசம் அனுபவித்துள்ளார் இந்த விவகாரம் பிரபுவுக்கு தெரிய வரவே நண்பனின் காதலி மீதே ரவிக்குமார் ஆசைப்படுவதை குறித்து பிரபுவுக்கு ஆத்திரமும் வந்துள்ளது இது குறித்து ஒரு நாள் பிரபு கேட்டபோது அதை ரவிக்குமார் உதாசனமும் வருத்திவிட்டார் அதனால் ஆத்திரமடைந்த பிரபு ரவிக்குமாரை தீர்த்துக்கட்ட முடிவும் செய்தார் அதன்படி சம்பவம் அன்று மது குடிக்க ரவிக்குமாரை அழைத்துள்ள பிரபு இருவரும் போதையானதை அடுத்து சித்தால் பெண்ணை குறித்து பேசியுள்ளார் அப்போது பிரபுதான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் ரவிக்குமாரை வெட்டி கொலையும் செய்துள்ளார் கொலை செய்துவிட்டு அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக ரவிக்குமாரின் முகத்தை சிதைத்துவிட்டு அந்த பகுதியில் மிளகாய்ப்புடியையும் தூவி சென்றதும் தெரிய வந்தது வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட போலீசார் பிரபு மீது கொலை ஆதாரங்களை மறைத்தல் வன்கொடுமை உள்ளிட்ட வழக்குகளையும் பதிவு செய்து கைதும் செய்தனர் உடன் பழகிய நண்பனால் மகன் கொல்லப்பட்ட சம்பவத்தால் ரவிக்குமாரின் பெற்றோர்கள் கதறி அழுத சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியது மண்ணாசையும் பொன்னாசையும் என்றைக்குமே நிம்மதியை தராது என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு சான்று